ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் 1957 ஏப்ரல் 12 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகையர் திலகம் சாவித்ரி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த வணங்காமுடி என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. வணங்காமுடி என்ற இந்த திரைப்படத்தின் கதையினை ஏ கே வேலன் எழுதியுள்ளார். இதற்கு ஸ்கிரீன் பிளே அமைத்து டைரக்ட் செய்துள்ளவர் பி புள்ளையா. எம் சோமசுந்தரம் இப்படத்தினை தயாரித்துள்ளார். இப்படத்திற்கு ஜி ராமநாதன் இசை அமைத்துள்ளார். வணங்காமுடி என்ற இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சாவித்ரி, எம் கே ராதா, சித்தூர் நாகையா, பி கண்ணாம்பா, எம் என் நம்பியார், ராஜ்ய சுலோசனா, கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, ஜெமினி பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தின் கதையானது அரசர் எம் கே ராதா மற்றும் சிலை செதுக்கும் சிற்பியான சிவாஜி கணேசன் ஆகியோரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் தந்தையாக நாகையாவும் அம்மாவாக கண்ணாம்பாவும் நடித்துள்ளனர். ஒரு நாள் சிவாஜி கணேசன் இளவரசி சாவித்திரியை ஒரு காட்டில் சந்திக்கிறார். ஒருவர் மற்றவருக்கு யார் என்று தெரியாத நிலையில் சிவாஜி சாவித்திரி மீது காதல் கொள்கிறார். இந்நிலையில் அந்நாட்டின் மந்திரியான நம்பியார் அந்நாட்டை அபகரித்து இளவரசியான சாவித்திரியை அடைய திட்டம் வகுக்கிறார். வில்லன் நம்பியாரின் திட்டம் படித்ததா? நம்பியாரின் திட்டத்தினால் சிவாஜி கணேசனுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்படும் இடையூறு என்ன? நம்பியாரின் நயவஞ்சகம் எவ்வாறு வெளிப்படுகிறது? சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரி எவ்வாறு இணைகிறார்கள் போன்ற கேள்விகளுக்கு வணங்காமுடி என்ற இந்த திரைப்படத்தின் காட்சிகள் அதிரடியாக நமக்கு பதிலளிக்கின்றன. இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.